call me a god. You call me a god. 2023ங்கற ஆண்டே முடிஞ்சு போச்சு. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போருங்கிறது இன்ன வரைக்கும் முடிவுக்கு வந்த பாடில்ல. 2024னுடைய தொடக்கமும் சரி, அந்த ஆண்டே முடிஞ்சால் கூட ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துங்கிறது முடியவே முடியாது. காரணம் என்னென்னா, இது ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை தாண்டி இது பிராந்திய போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதீதமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் நடத்தக்கூடிய கண்மூடித்தனமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் அப்படிங்கிறது தான். இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது யார் கூட சண்டை போடணுமோ அவங்க கூட இல்லாமல், சண்டைக்கே வராதவங்களை மறுபடியும் சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவையும் சிரியாவையும் இந்த பக்கம் ஈரானையும் அமெரிக்காவினுடைய துணையோட சிரியாவினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்துக்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு கொசாவினுடைய படைகளும் உள்ளுக்குள்ளே என்ட்ராயிருக்கு. இது எல்லாமே வந்து சைபீரியா சைட்லேருந்து எல்லைகள் விரிவாக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு லெபனான் ஏரியாலையும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹவுதி பழங்குடிகள் அவங்க ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்த்தியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை தாண்டி வந்து ஐநாவினுடைய சிறப்பு நபர் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நடவடிக்கைக்கு பெரிய அளவிலான பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் பைடனுக்கு அமெரிக்காவில் நிலவக்கூடிய அந்த மரியாதைங்கிறது டோட்டலாக கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதையும், உலகளவில் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து சாதித்திருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் நம்முடைய ஜாயின் பட்டன் அமைக்கி அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான விடயங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஹவுதி பழங்குடிகள் மீது தொடர் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் பொய்யான வார்த்தைகள். ஹவுதிகள் பழங்குடிகள் தான் அமெரிக்காவை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இங்கே யார் அடி வாங்குறாங்க அப்படிங்கிறத மறைக்கிறாங்க. மறைக்கப்பட்ட நிகழ்வுகள் தான் அதிகமாக இருக்குது. 30 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பாரு ஹவுதியை அழிச்சு காட்டுவோம் அப்படின்னு அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய சூளுரைகள்லாம் பொய்யாகிவிட்டது. மைஸ்க் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு வணிக கப்பல், அது சிங்கப்பூர் கொடியோடு எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா, டென்மார்க் கப்பல் அது. அது சிங்கப்பூர்லேருந்து எகிப்தை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போது இதுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹவுதிகள் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த வணிக கப்பல் எரிஞ்சு நாசமாக போயிடுது. இது உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பங்காக இருக்குது. அதே நேரத்தில் இஸ்ரேலோடு யார் யாரெல்லாம் வணிகம் வச்சுருக்காங்களோ அவங்கள் மீதெல்லாம் ஹவுதிகள் தெளிவாக பார்த்து அட்டாக் செய்யக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த கப்பல் எரியக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக பரவிட்டுருக்கு. எப்படி 2024 அப்படிங்கிற அந்த ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற செலப்ரேஷனை கொண்டாடுறாங்களோ, அதே மாதிரி இந்த வணிக கப்பல் எரிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. அப்போது அமெரிக்கா வந்து 12 நாடுகளுடைய துணையோட கப்பலை காப்பதற்கு தவறிவிட்டதா அப்படின்னு கேட்டால், ஹவுதிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு இணையாக அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போர் முறை வித்தியாசமானதாக இருக்கிறது. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதை வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வு, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆயுதங்கிறது அமெரிக்காவிடத்திலேயே இல்லை. காரணம் என்னென்னா, அந்த தரையில் பண்ணுற மாதிரியான போர்லாம் வந்து கடற்பகுதியில் பண்ண முடியாது. ஹவுதிகளிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன படகுகள் தான். ஒரு அவங்க பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து இன்னொரு கப்பலை அட்டாக் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன கப்பல்களில் சின்ன சின்ன படகுகளில் வந்து அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது பெரிய அளவில் மாஸ் காட்டுவாங்க. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட கையெறி குண்டுகளாகட்டும், அவங்க வச்சுருக்கக்கூடிய துப்பாக்கிகளாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த கப்பல் வழியாகவே ஏறிடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து அந்த இடத்துல அரங்கேறின வண்ணமாக இருக்கிறது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, யுஎஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு பெரிய ஒரு வார் ஒன்றுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, சத்தமே இல்லாமல் ஒரு பனி போர் நிகழ்த்தக்கூடியது. எரியிற நெருப்பு உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே தாண்டா எரியணுங்கிற மாதிரி இஸ்ரேலிய பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா. அதனால் அமெரிக்காவினுடைய அதிபர் பைடனுக்கு எதிராக பைடன் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை மையப்படுத்தி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எதிர்க்க எதிர்த்தாப்புல யார் நிற்க போறா அப்படிங்கிறத விட இப்போதைக்கு அதிபராக இருக்கக்கூடிய வரை
அந்த இடத்துலேருந்து மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல அமெரிக்க முஸ்லீம்கள் தெளிவாக இருப்பதாக கருத்து கணிப்புகளும் அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு செய்திகள் வெளிவண்ணமாக இருக்கிறது. அல்ஜசீரா உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் இந்த செய்திகளை பெரிய அளவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போது இந்த போருக்கான நோக்கம் என்ன? அது மட்டும் இல்லை, $14 பில்லியன் அளவுக்கு இஸ்ரேலுக்கு கடன் உதவி செஞ்சுருக்காங்க, ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்கா காங்கிரஸ் சபையினுடைய ஒப்புதல் இல்லாமையும் சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஹமாஸை அழிப்பது மட்டும்தான் வந்து இஸ்ரேலுடைய நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல காசாவில் வந்து இராணுவ கட்டுப்பாடு, தங்களுடைய கட்டுப்பாடு இருக்கணும்னு இஸ்ரேல் நினைக்கிது. நிலம் கொடுத்தவனையே வந்து திருப்பி அடிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அவனுடைய நிலத்தையே பறிக்கக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து இஸ்ரேல் செய்கிறத தவறான விஷயத்தை அமெரிக்கா நியாயப்படுத்தும் போது உலக நாடுகள் அதை அங்கீகரிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் இதற்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து அப்படிங்கிற நாடு அந்த எல்லைப்பகுதிகளையும் சேர்த்து எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு இஸ்ரேல் புதிதாக ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அமெரிக்கா மட்டும்தான். தனி ஒரு ஆளாக இருந்து இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அவங்களால தொடர்ந்து போருங்கிறது நடத்த முடியாது. அதனால் அமெரிக்காவினுடைய துணையோடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹமாஸ் இல்ல, வேறு யாரும் அவங்களுக்கு பக்கபலமாக இல்லை, ஹோம்மேட் ராக்கெட்ஸ் மூலிமா தான் அவங்க அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. யூனிசெஃப் காசா குழந்தைகள் வந்து 600,000 தடுப்பூசிகள் வந்து யூனிசெஃப் மூலிமா வந்து காசா மக்களுக்கு அனுப்பப்படும்ங்கிற ஒரு அறிவிப்பு சற்று ஆறுதலான அறிவிப்பு. ஏற்கனவே நேற்றைய தினம் பார்த்தா 15,000 கர்ப்பிணிகள் வந்து பிரசவ வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இப்போது இந்த சின்னம்மை பெரியம்மை உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு யூனிசெஃப் இந்த ஒரு பெரும் உதவியை செய்கிறதுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சற்று ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேலுக்கான போர் அமைச்சரவை கூட்டம் வந்து ஜனவரி 1 கூட இருக்குது. இந்த கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் பங்கேற்கவில்லை அப்படின்னு, அதாவது பெனிகான்ஸ் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீ போர் அமைச்சரவை நீ எதனாலும் போட்டு முடிவெடுத்துக்கூடா, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எதிர்கட்சிகள்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஏற்கனவே நெதன்யாகு கொடுத்த அந்த அல்டிமேட் அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் காற்றுல பறந்துருச்சு. இப்போ நெதன்யாகு அமெரிக்காவினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறதுனால அவராலேயே எந்த முடிவும் எடுக்க முடியலைங்கும் போது அவர் கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு எதுக்காக பங்கேற்கணும்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்கெல்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல செய்தியாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஹாரட்ஸ் அப்படிங்கிற நியூஸ் சேனல் இது தொடர்பான ஒரு கட்டுரைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஊரில் பேப்பரில் வந்து எப்படி தலையங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்வாங்களோ அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஹாரட்ஸ் அப்படிங்கிற இந்த பத்திரிகை, இங்கே இருக்கக்கூடிய வெப்சைட் மட்டும்தான் தெளிவான செய்திகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களையும் தொடர்ந்து மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் இராணுவம். எப்படி வந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்து அல்ஜசீரா மாதிரியான ஊடகங்களுக்கெல்லாம் தடை விதிக்கிறாங்களோ, மேற்கத்திய நாடுகள் சில நாடுகளில் அல்ஜசீரா ஊடகங்களை நம்பரை மாற்றி வெவ்வேறு இடங்களில் வந்து மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பின்னுக்கு செல்கிறாங்களோ, அப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் இங்கே செய்கிறதில்லை. ஹாரட்ஸ் மூலிமா உண்மையான செய்திகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது இஸ்ரேலிருந்து அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் ஐநாவினுடைய சிறப்பு அதிகாரி பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் இவர் வந்து இவர் ஐநாவினுடைய சிறப்பு அதிகாரி. இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் ஒன்று வாசிச்சிருக்கார். அந்த பாராட்டு பத்திரம் என்ன அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ICJ அப்படிம்பாங்க. அதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெனோசைடுக்கு எதிராக, ஜெனோசைடுங்கிற வார்த்தையை மையப்படுத்தியும் நெதன்யாகு போர்க்குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தியும் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பில் அங்கு வகிக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா, இதை பற்றி நம்ம நேற்றே இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், இருந்தாலும் வந்து மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இவங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அதிகாரியே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையால் சரியாக செயல்பட முடியவில்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாரோ என்னவோ தெரியல, ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்தினராக இருந்து அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்கார். எது எப்படியோ குற்றவாளிகள் கூண்டில் நிறுத்தப்பட்டு தகுந்த தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. ஆனதுக்கு இன்னொரு புறம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு காவல்துறை அதிகாரிகளையாக நியமித்தாங்கன்னா தான் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில தான் வந்து பல்வேறு நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும்
யுஎன்ஆர்டபிள்யூவும் யூனிசெஃபும் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு இடையில தான் நம்முடைய வாழ்வும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எது எப்படியோ 2023 அப்படிங்கிற ஆண்டு வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் பேசுவதற்கான வாய்ப்பு மட்டும் சமூக ஊடகங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதை சரிவர செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கடமை உணர்ச்சியோடு அடுத்த ஆண்டில் காலடி எடுத்து வைப்போம். 2024 அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக, ஆங்கில புத்தாண்டாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. அதை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை மையமாக வச்சு தொடர்ந்து இயங்குவோம். நிச்சயமாக நியாயம் ஒரு நாள் ஜெயிக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We are